குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். சில பேரை கண்டாலே பிடிக்க மாட்டேங்குதுங்க, என்னமோ அவங்க பண்ணுறாங்கண்ணா, என்ன தாங்க பண்ணுறது, அவங்கள பார்த்தாவே எரிச்சலாக இருக்குது, கோபம் வருது, சில நேரத்தில் ஓங்கி அடிக்கலாம் போல தோணுது, நான் என்ன பண்ணுறது இப்படின்னு சில எண்ணங்கள் சில மனிதர்களுக்கு இருக்கும். இப்படிப்பட்ட நேரத்தில் என்ன செய்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி மனிதர்களுக்கு இருப்பது சகஜம்தான். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அந்த நேரத்தில் அப்படின்னா, இதில் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, எல்லா மனிதர்களுக்கும் எல்லா மனிதர்களையும் பிடிக்க வாய்ப்பே கிடையாது, சான்ஸே கிடையாது. நீங்கள் தலையிலாக நின்று குட்டிக்காரனை அடித்தாலும், தலையிலாக நின்னாலும், உடம்பு ஃபுல்லாக நீங்கள் எண்ணெயை தேய்ச்சிட்டு மண்ணில் உருண்டு பிறண்டு அழுதாலும் சரி, வாய்ப்பே கிடையாது உங்களை எல்லாருக்கும் பிடிக்கிறதுக்கு, சான்ஸ் என்பதே கிடையவே கிடையாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டியது இதில், இப்போது உங்களுக்கு இதை நான் புரிகிற மாதிரி சின்ன ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். நீங்கள் என்ன தான் நீங்கள் உபதேசங்கள் பண்ணி என்ன தான் தெளிவு பெற்ற நிலையில் இருந்தாலும் கூட, இப்போது ஒரு பாம்பையும் ஒரு கீரியையும் ஒன்றா விட்டீங்க அப்படின்னா, நீ அன்பு காட்டுங்க ரெண்டு பேரும் அப்படின்னா, ஒரு பாம்பு கீரியை அன்பு காட்டுமா என்னைக்காவது வாய்ப்பு இருக்கா? ஏதாவது விதிவிலக்காக பல கோடி பாம்புகளில் பல கோடி கீரிகளில் ஏதோ ஒரு பாம்பு ஒரு கீரி ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தால் ஆச்சரியம். ஆனால் பெரும்பாலான பாம்புகளும் பெரும்பாலான கீரிகளும் எப்படி வந்து ரியாக்ட் பண்ணுது, அது பாம்புக்கு கீரியை கண்டாவே கோபம் வரும். ஏன் அப்படின்னா, அதனோட படைப்பே அப்படி தான் படைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு இது உணவாக பார்க்கப்படும், இல்லை அப்படின்னா அதுக்கு கண்டாவே ஒரு எரிச்சல் வரும், ஒரு டென்ஷன் வரும், அதனோட படைப்பே அப்படி தான் இருக்குது. அப்போ இதில் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, மனிதர்களோட படைப்புலையும் அப்படி தான், சில எனர்ஜி வந்து சில எனர்ஜிக்கு செட் ஆகாது. அதனால் அது நீங்கள் எனர்ஜின்னு இப்போ நான் பேசும்போது டீட்டெயில்டாக பேசுகிறேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேனே, ஆரம்ப காலகட்டத்தில் நீங்கள் வந்து ஒரு ஆன்மீகம் சார்ந்தே பேசிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆன்மீகவாதின்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பர்சன்ஸ் உலக வாழ்க்கையை பற்றியே பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, உங்கள் ரெண்டு பேர்த்துக்கு ஆகவே ஆகாது. ஏன் அப்படின்னா, நீங்கள் உலக வாழ்க்கையை கடந்து போகணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆன்மீகவாதி, ஆனால் அந்த உலக வாழ்க்கையை பிடித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சராசரி மனிதன், ஆன்மீக வாழ்க்கையே வேணாம் அதெல்லாம் போய், எனக்கு வந்து இந்த உலகம் கண்ணுக்கு தெரியறது தான் உண்மை வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சராசரி மனிதன். இப்போ இந்த ரெண்டு பேரோடைய எண்ண பதிவுகளுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் இருக்கும், வார்த்தைகள் இருக்கும், செயல்பாடுகள் இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட எனர்ஜியும் வெளிப்படும். இந்த எனர்ஜியும் இந்த எனர்ஜியும் ரெண்டு ஒன்றா சேரணும்னு நினைக்கும் போது அந்த இடத்துல பெரிய முரண்பாடு வரும், முரண்பாடான கருத்துக்கள் வரும், பிரச்சனைகள் வரும், டென்ஷன் வரும், சில நேரத்தில் சண்டைகள் வந்தாலும் அது ஆச்சரியப்படுறதுக்கு கிடையவே கிடையாது, அதுக்கு சான்ஸே கிடையாது, அவங்க ரெண்டு பேரும் ஒன்றாவே இருக்க முடியாது. இது நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொன்ன ஒரு விஷயந்தான். இதே போல தான் பலவிதமான பீப்புள் இருக்காங்க, பலவிதமான மென்டாலிட்டியில் இருக்காங்க. சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அன்பு காட்டினா பிடிக்கும், சில பேருக்கு அன்பு காட்டினா பிடிக்கவே பிடிக்காது, நடிக்கிறான் அப்படிம்பாங்க. சில பேருக்கு பொய் சொன்னால் ரொம்ப பிடிக்கும், சில பேருக்கு பொய் சொன்னால் பிடிக்கவே பிடிக்காது. சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தா புகழ்ந்துக்கிட்டே இருந்தால் பிடிக்கும், சில பேருக்கு புகழ்ந்தால் சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. அப்போ என்ன, இது ஒரு எக்ஸ்ட்ரீமில் இருக்குது, இது ஒரு எக்ஸ்ட்ரீமில் இருக்குது. இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீமும் ஒன்றா சேர்ந்து செயல்படணும், இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீமும் புரிஞ்சு நடந்துக்கணும் அப்படின்னு வந்தால் அது புரிஞ்சு நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ என்னென்னா, இதில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது, அவாய்டிங் சர்டன் பீப்புள் டு சேவ் யுவர் மென்டல் ஹெல்த் இஸ் நாட் கால்டு ஃபியர், இட் இஸ் கால்டு பியூர் விஸ்டம். நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது அது மட்டும்தான். சில பேர் உங்களுக்கு செட் ஆகாது, செட் ஆக மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா, அவங்கள ஹர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் விலகி போகாதீங்க தயவுசெய்து. அவங்களே அறியாமல் அவங்களோட கான்சியஸ் இல்லாமல் நீங்கள் அவங்கள விலக்கி விட்டு உங்களோட பாதையில் செல்லுங்கள். ஏன்னா இன்னொருத்தவங்க மனசை நம்ம ஏன் கஷ்டப்படுத்தணும், உங்களுக்கும் அவங்களுக்கு செட் ஆகலன்னு தெரிஞ்சு போச்சா, எப்போ நான் பண்ணுறதான்ப்பா தப்புன்னு சொல்லி நீங்கள் விலகி போயிடுங்க. ஏன்னா அப்போ தான் அடுத்த டைம் அதே கேரக்டர் வந்து உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை பண்ணாது, வந்து டார்ச்சர் கொடுக்காது, இல்லைனா மறுபடியும் வந்து உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கும். பிடிக்கலனா கூட டீசெண்டாக விலகி போகிறது தான் இருக்கிறதுலே மிக சிறந்த வழிமுறை. அந்த மாதிரி இருக்கும்போது மறுபடியும் அவங்க வந்து உங்களை டார்ச்சர் பண்ண மாட்டாங்க. ஸோ பிடிக்கவில்லை என்பது அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் வச்சு மட்டும் கிடையாது, அவங்களோட வைப்ரேஷன் வச்சு இருக்குது, அவங்களோட எனர்ஜி வச்சு இருக்குது, அவங்களோட பழக்க வழக்கங்களை வச்சு இருக்குது, முன்ஜென்ம கர்ம வினைகளை வச்சு இருக்குது. இப்போது ஒரு பாம்பும் ஒரு கீரியும் பார்த்துக்கவே பார்த்துக்கலன்னா கூட அது பார்த்தோன்னே எப்படி ரெண்டு சண்டை போடணும்னு தோணுது, ஏன்னா அதனோட படைப்பு அந்த மாதிரி இருக்குது இல்லையா. அந்த மாதிரி ஒவ்வொரு மனிதர்களோட படைப்புக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்குது, ஒவ்வொரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போ சில பேரை பிடிக்கவே இல்லை அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா,
அவங்களோட மனம் கஷ்டப்படாமல் மனம் கோணாமல் விலகி சென்று விடுங்கள். அவங்க என்னடா இவன் நம்மளை விட்டு விலகி போகிறான் விலகி போகிறான்னு தெரிஞ்சால் கூட பரவாயில்ல, நம்மளை ஹர்ட் பண்ணாமல் டீசெண்டாக விலகி போகிறான்ற புரிதலுக்கு கண்டிப்பாக அவங்க வந்துடுவாங்க. வந்ததுக்கப்புறம் ஆரம்பத்தில் கொஞ்சம் கடுப்பாக பேசுகிற மாதிரி இருந்தாலும், உங்களை டென்ஷன் ஏற்றுற மாதிரி சில ஆக்டிவிட்டீஸில் அவங்க ஈடுபடுற மாதிரி இருந்தாலும், ஃப்யூச்சரில் கெட்டதெல்லாம் உங்களை விட்டு ஆட்டோமேட்டிக்காக விலகி போயிடும். நீங்கள் சரியான பாதையில் சென்றீங்கன்னா இது நிச்சயமாக உங்களுக்கு நடக்கும். ஸோ சில பேரை பிடிக்கலைன்னா டென்ஷனே எடுத்துக்காதீங்க, கவலையே எடுத்துக்காதீங்க, அவங்கள விட்டு தூர விலகி இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். இதை நான் புதுசாக சொன்ன விஷயம் இல்லை, இது அன்னைக்கே சொல்லிட்டாங்க ஒரே வார்த்தையில், துஷ்டனை கண்டால் தூர விலகு.